தமிழ் சினிமாவில் தன்னோட கடின உழைப்பினாலையும் தன்னோட முழு முயற்சினாலையும் முன்னேறி இப்போ தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருத்தராக இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். இவர் இப்போ வேகமாக வளர்ந்து வர நடிகர்களில் ஒருத்தராகவும் இருக்காரு. சரி, இப்போ இவர் நடித்த முதல் படம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண டிவி ஆங்கராக தான் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். அப்போ சில ஆயிரங்களில் சம்பளம் வாங்கினவர் இப்போ பல லட்சங்களை தாண்டி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. இவர் தன்னோட சினிமா கெரியரை மெரினா படம் மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நம்மள பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. இவர் முதல் முதல்ல வேற ஒரு படத்தில் தான் நடித்தார். அதுவும் தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோஸில் முக்கியமானவரும் ரசிகர்களால் தல அப்படின்னு செல்லமாக அழைக்கப்படுறவருமான தல அஜித் கூட தான் நடித்தார். 2008 தல அஜித் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிப்பில் வெளியான ஏகன் படத்தில் சிவா நடித்தார். இதில் சிவா ரொம்பவே சின்ன கேரக்டரில் தான் நடிச்சிருப்பார். இதில் நம்ம தல அஜித் வேட்டி கட்டியிருக்க சீனில் தான் சிவா ஸ்பையாக நடிச்சிருப்பார். இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் சிவா சொல்லியிருந்தார். அவர் அப்படி என்ன சொன்னார்னா, இவர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கையில் புக்ஸை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ என்னை பார்த்த தல அஜித் நேராக வந்து, ஹலோ சிவா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு தலை சொன்னதை கேட்ட சிவா முதல்ல அதிர்ச்சியில் இருந்தவர், அப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். இதை என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத விஷயம்னு சொல்கிறார் சிவா. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.